Hello friends, welcome back to my channel. இந்த வருடம் 25/12/2020ல மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம். இந்த நன்னாள்ல பகவானுடைய நாமங்களை ஜெபிச்சு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த நாள் துவாதசி அன்று விரதம் முடித்து காலையில் எடுத்துக்க கூடிய உணவோட நீங்க கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது இந்த நெல்லிக்காயோட தயிர் பச்சடி. தயிர் பச்சடியாக தான் எடுத்துக்கணும்னு இல்லை, பச்சடியாகவோ கிச்சடியாகவோ அல்லது கூட்டு காய்கறி எதுலையாவது இந்த நெல்லிக்காயை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். விரதம் இருந்திருக்கிறனால வயிறெல்லாம் காஞ்சு புண்ணாக இருக்கும். இப்போ வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. மேலும் வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இன்னும் ஏராளமான நன்மைகள் அடங்கியிருக்கு. எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லிக்காய் தயிர் பச்சடியோட செய்முறை பார்க்கலாம். தேவையான அளவு நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் சூடுபட்ட உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய் பீசஸை அதில் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம். விட்டமின் சி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தொண்டையிலையோ அல்லது மார்பிலையோ ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறது. உடல் செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காயை ஜூஸாகவோ அல்லது இதமான சூடு தண்ணியில் பவுடராக கலந்து 1 டீஸ்பூன் தேனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா தொண்டையில் இருக்கிற சளி, இருமல் எல்லாவற்றிற்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்குது. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக உரவழித்திருக்கிற திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அதே சமயம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை முடிக்கும் கொஞ்சம் குறைவாக தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவும் அதோட கிள்ளி போட்டுக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு நீங்கள் வேணும்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஜீரகம் சேர்த்துக்க மாட்டோம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இந்த தயிரில் கொஞ்சமாக புளி இருந்தால் போகிறோம். இந்த தயிரோட குளிர்ச்சி, இந்த நெல்லிக்காயோடைய மருத்துவ குணம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வயிற்றில் ஒரு மேஜிக் பண்ணோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை இந்த தயிரோடு சேர்த்துக்கலாம். நான் இது கேரளா ஸ்டைலில் பண்ணுறேன். இங்கே இருக்கிறவங்க இதோட சேர்த்து நெல்லிக்காயும் நல்லா அடித்து எடுத்துட்டுருவாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை இந்த தயிர் கலவையோடு சேர்க்குறோம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது வைகுண்ட ஏகாதசிக்கு வயதானவர்கள், உடம்பு முடியாதவர்கள், ரொம்ப கடும் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். பொதுவாக விரதம் இருக்கிறவங்க அரிசி வகைகள், தானியங்கள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா வயதானவர்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லா பாலோட சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்வீட் கிச்சடியாக பண்ணலாம். அல்லது நல்லா இந்த மாதிரி தாளித்து கொட்டி தயிரில் போட்டு தயிர் பச்சடியாக பண்ணிக்கலாம். இல்லை வெறுமாவே வெந்து சாப்பிடலாம். அதோட ஏத்தப்பழம் இருக்கு இல்லையா, அதையும் வெந்து சாப்பிடலாம். ஏத்தப்பழம் வச்சு பழம்பொரி, பழம் நுறுக்கு இதெல்லாம் கூட செய்யலாம். இதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர். ஹாப்பி குக்கிங்.